இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் தோசை தாங்க. ஸோ மஷ்ரூம் எப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு. மஷ்ரூம் ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூமில் இருக்க தண்ணியை வந்து நம்ம இது பண்ணிடணும். ஸோ வெறும் கடாயை எடுத்துகிட்டு அதில் மஷ்ரூம் போட்டு அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் போகணும். இதுவாகி அது வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிக்கிட்டே இருக்குது. இதில் இருக்க தண்ணியெலாம் இதுவாகி அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சுருங்கி கொஞ்சம் பாயில் ஆகிருக்கும். பாருங்கள் இப்போயே கலர் சேஞ்ச் ஆகுது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊட்டிட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமாட்டி சீரகம் இவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் போதும். சீரகம் நல்லா வந்து பொரியுது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இருந்தால் பட்டை போட்டுக்கோங்க உங்ககிட்ட, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி பூண்டு இது வந்து பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சிறுசாக பூண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சிறுசாக இன்னும் சிறுசாகவும் நறுக்கிக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடிப்பற மாதிரி இருந்தால் நைஸாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி இது சிறுசாக நறுக்கியிருக்கேன், இன்னும் சிறுசாக கூட நறுக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமாட்டி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் நல்லா ப்ரௌனிஷாக வந்து வதங்கணும். ஸோ வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு நறுக்கணும்ல, அந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம அந்த மசாலா கிரேவிக்கு கொஞ்சம் கிரேவி ஆகிடும். ஸோ நம்ம மிக்சரில் போட்டு அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அடுத்தது வெங்காயம் வதங்கணும். உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா சால்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வதங்கிடும். சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ சால்ட் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா வந்துட்டு அந்த ஜூஸ்லாம் போய் நல்லா மசாலா டைப்பில் நல்லா வந்துட்டு வதங்கியிருக்கணும். தக்காளியை நல்லா வதக்க வைக்கணும். இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மசாலா டைப்பில் வந்து வதங்கிடுச்சு எல்லாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் எந்த கடையில் போடுறேன் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நான் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்ன்ட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நான் எந்த கடையில் எந்த மசாலா தூளும் எதுவும் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வதக்கி வச்சனால மஷ்ரூம் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இதுக்கு அவசியமே இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதிலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மசாலாம் அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும். கஸ்தூரி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மெட்டி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மல்லித்தலை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு கடையில் தோசை எப்படி நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய தோசைக்கல் இருந்தால் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி தோசை பெருசாக ஊற்றிக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த தோசைக்கல் தான் இருக்குது. ஸோ இதனால் தோசை கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகணும். ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமாட்டி நம்ம செஞ்சு வச்சோம்ல மஷ்ரூம் மசாலா அது பக்கத்துலேயே வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தோசை எடுப்போம்ல அதே மாதிரி பொறுமையாகவே கொஞ்சம் எடுங்க. அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதை எடுத்து இப்படி மடித்து இதை தாங்க வந்துட்டு ஹோட்டலில் இப்படி பண்ணி கொடுத்துட்டு நிறைய ரேட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு இந்த சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னி எப்படி செய்கிறது நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நான் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்புறமா கமெண்ட் பண்ணுறேன். அதையும் கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.